ஒரு சிறிய மின் இருமுனை 16 × 10⁻⁹ கூலும் மீட்டர் எனும் இருமுனை திருப்பதனை பெற்றுள்ளது. மின் இருமுனை திருப்பதனை கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மால் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இருமுனை வந்து அச்சோடு 60 டிகிரி என்னும் கோணத்தினை மேற்கொண்டுள்ள ஒரு கோட்டில் இருமுனை மையத்திலிருந்து 0.6 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு புள்ளியில் இருமுனையால் ஏற்படும் மின்னழுத்த மதிப்பு என்பது எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அது தீட்டா 60 டிகிரி, அவன் இடைத்தில் வந்து 0.6 மீட்டர்லேயே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நேரடியாகவே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எளிமையான கொஸ்டின். இது மாதிரி சில எளிமையான நாட்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்துன்னா கொஞ்சம் லாஜிக்கலான ரீசனிங் ஓரியன்ட் க்ரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நீட் 2020 கேட்ட கொஸ்டின், 1/4 π/ε0 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9 × 10⁻⁹ நீட் 1 m² / 2. இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அது மின்னாக ஏதேனும் ஒரு புள்ளியில் உங்களுக்கு உள்ளத்திற்கான கோவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவை அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அந்த வாய்ப்பாடை பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பாடு என்ன வரும் அப்படின்னா, V=P cos θ/4π/ε0 r² அப்படிங்கிறது. ஸ்மால் பி மதிப்பு தான் 16 × 10⁻⁹ கூலும் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா பயன்படுத்தி தீர்வு கண்டு பார்க்கலாம். மின்னிருமுனையினால் மின்னழுத்தம் 200 புள்ளி வந்து V=1/4π/ε0 p cos θ/r² 1/9 × 10⁻⁹ பியோட மதிப்பு 14 × 10⁻⁹ cos 60 மதிப்பு என்னது 1/2. ஆறுங்கிறது மீட்டரை கொடுத்தாலே 0.6² சிமிலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 கிடைக்கும். கீழே வந்து 0.36 கிடைக்கும், மேலே வந்து 16 இருக்குது. 0.36 அந்த 9 அடிக்கலாம், ஓகேவா? அப்போ அடிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா இக்கன் கேட்டு எவ்வளோ V=200 வோல்ட் கிடைக்கும். அதாவது இந்த புள்ளியில் மின்னழுத்தம் வந்து என்னென்னா 200 வோல்ட் என்பது தான் சரியான விடை. நன்றி.